Hi, welcome to the KR Home Garden. இப்ப இந்த தட்டை நான் எடுக்க போறேன். தட்டை எடுத்தா என்ன ஆகும்? முட்டை. தட்டோட முட்டை வரல, முட்டை அதே இடத்துல கீழே விழுந்துருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் அதுக்கு நியூட்டனுடைய முதல் விதியை தெரிஞ்சுக்கிறணும். நியூட்டனுடைய முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் விதி. ஸோ ஒரு விசை, ஒரு புறவிசை செயல்படலை அப்படின்னா, அதில் பார்த்தீங்களா, இப்போ இந்த முட்டை மேலே எந்த புற விசையும் செயல்படலை. அதே மாதிரி இன்னும் சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அந்த பொருள் மேலே, இப்போ இந்த டம்ளர் மேலே புற விசை செயல்படலை, நாம் புற விசை செயல்படுத்தினது அந்த அட்டை மேலே தான். அதனால தொடர்ந்து அந்த டம்ளர் அதே நிலையில் இருக்க ட்ரை பண்ணது, அங்கேயே கீழே விழுந்துருது. இப்போ இந்த பாட்டிலை பாருங்களேன், அந்த பாட்டில் மேலே எந்த விசையும் செயல்படலை, பேப்பரை தான் நம்ம எடுத்தோம், அதனால பாட்டில் திரும்ப அதே இடத்துலயே நிற்குது. ஒரு கிளாஸ்க்கு மேலே ஒரு அட்டை வச்சுட்டு அது மேலே ஒரு காயின் வைக்கிறேன். இப்போ அட்டை மேலே மட்டும்தான் நான் விசை செயல்படுத்த போகிறேன், காயின் மேலே இல்லை. அப்போ என்ன ஆகும், அட்டை போயிடுது, காயின் அதே இடத்துலையே நமக்கு கீழே விழுந்துருது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நியூட்டனுடைய முதல் விதி தான். இன்னும் சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு முட்டை பார்த்தோம் இல்லையா, இப்போ ரெண்டு முட்டைகள். ஸோ நம்ம அதை தட்டி விட்டோம், தட்டு மட்டும்தான் தட்டி விட்டோம், ஆனா அந்த முட்டை மேல எந்த விசையும் செயல்படாதனால முட்டை வந்து அதே இடத்துலயே நமக்கு கீழே விழுந்துச்சு. இப்ப பாட்டில் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம், இல்ல ஒரு நாலஞ்சு நாணயங்கள் மட்டும்தான் வச்சிருக்கோம், அது கூட அதே இடத்துலதான் நிக்குது. காரணம், அதுக்கும் நிலைமம் உண்டு அப்படிங்கிறதுனால நம்ம பேப்பரை தட்டும் போது நாணயம் வந்து அதே இடத்துலதான் நிக்குது. இப்ப ரெண்டு பாட்டில் வச்சு ட்ரை பண்றோம், அதே மாதிரிதான். இப்போ சில நாணயங்கள் வச்சுட்டு, ஒரு கத்தியை வச்சுட்டு அதில் அடியில் இருக்கிற நாணயத்தை மட்டும்தான் நான் தள்ளி விடுறேன், அதில் அடியில் இருக்கிற நாணயத்தை மட்டும்தான் நான் தள்ளி விடுறேன், மேலே இருக்கிற நாணயங்கள் திரும்ப அப்படியே கீழே வந்து விழுந்துடும். இது மாதிரி காரணம் நியூட்டனுடைய முதல் விதி.